ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீடியோ போடல. ஏன்னா யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு வாரம் வீடியோ போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபிஷிங் அட்டாக்ஸ் பார்த்தோம், அது வந்து 1K வியூஸ் போயிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அது பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ்ன்றாங்க. அது வந்து நம்ம என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட் தான் யூஸ் பண்ணால் அது எப்படி எஜுகேஷன் பர்பஸ் தான், எப்படி அவேர்னஸ் யூஸ் பண்ணு கிரியேட் பண்ணேன். ஆனால் வந்து அந்த யூடியூப் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த வீடியோ வந்து பிளாகரில் போட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லா வீடியோ வந்து எது இந்த முக்கியமாக ஹேக்கிங் அந்த கண்டென்ட் இருந்தால் பிளாகரில் போடுறோம். அதோட வீடியோ வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோ கீழே ஒன்றா அதில் போய் பாருங்கள் எந்தெந்த வீடியோ வந்து நாங்கள் பிளாகரில் போடுறோம். அந்தந்த வீடியோ வந்து நாங்கள் கீழே யூடியூப்பில் வந்து நான் அந்த வீடியோவை எடுத்து போட்டுருவேன், ஒரு ஷார்ட் வீடியோவாக. அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பிளாகரில் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைத்தான் கோர்ஸ் முடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரத்து வந்து நாங்கள் வீடியோ போட முடியாத மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் பைத்தான் கோர்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி போடலான்னு இருக்கோம். ஏன்னா அதிகமாக பக் பவுண்டி தான் கேட்குறாங்க, அந்த வீடியோ தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம். எல்லாரும் வந்து நாங்கள் எப்படி ஒரு வெப்சைட்டில் அட்டாக் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து வெப்சைட் அட்டாக் பண்ண போட மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அட்டாக் பண்ணி போட்டோம்னா அந்த வெப்சைட்காரவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் ஃபைன் போடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்ட்டு பக் பவுண்டி இப்போ ரிலேட்டடாக இப்போ பிகினர்ஸ் வராங்க அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அதுக்குன்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, வெப் கோட் அது ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படி இல்லைன்னா OWASP ஜூஸ் ஷாப் அப்படி ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மூணு வந்து ஒரு இன்னொன்று இருக்குது, DAWP அது ஒன்று. அது வந்து ஹேக் த பாக்ஸ், ஹேக் ட்ரை ஆக்மி, அதெல்லாம் எக்ஸட்ரா போயினே இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நாங்கள் ஒரு ஒன்றா சொல்லி தரப்போகிறோம் எப்படி ஹேக் பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி பக் பவுண்டி கண்டுபிடிக்கலாம், எப்படி எக்ஸ்கியூல் இன்ஜெக்ஷன் அட்டாக் பண்ணலான்ட்டு. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு சீரியஸாக எடுத்து போடலான்னு இருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் எதனா வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் பிளாகரில் போடுற ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் வந்து நாங்கள் பிளாகரில் போடுறோம், அதை வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளாகர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோ வேணுமோ அந்தந்த வீடியோ வந்து பிளாகரில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ், இந்த ஸ்மால் இன்ஃபோ தான் சொல்ல வந்தேன். நான் நெக்ஸ்ட்லேருந்து பைத்தான் கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் இன்னும் கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன் அடுத்த வாரத்துக்குள்ள. அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேலேருந்து நாங்கள் வந்து பக் பவுண்டி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல் தான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல். ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.